மன்னார் சத்தோச கட்டட வளாகத்தில் சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் நூற்று ஐம்பத்தி ஆறாவது நாளாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதவான் டி சரவணராஜாவின் உத்தரவின் பேரில் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது இந்த மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை முன்னூற்று நாற்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் முன்னூற்று முப்பது மனித எச்சங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பொதி செய்யப்பட்ட நிலையில் மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன கண்டுபிடிக்கப்பட்ட மனித ஏற்றங்களில் முப்பது மனித ஏற்றங்கள் சிறுவர்களுடையது என விசேட சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பீட்டா நிறுவனத்தினால் அனுப்பப்பட்ட ஆய்வு அறிக்கையில் மன்னார் புதைக்குடியில் உள்ள எச்சங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டு தொடக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்டது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் மன்னார் மனித புதைக்குழி தொடர்பாக போலீசார் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்தனர் மன்னார் மனித புதைக்குழி பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு மேற்பட்டதாக காணப்படுகின்றது என அறிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதால் அகழ்வு பணிகளில் இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தை உள்ளேற்பது தொடர்பாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த வழக்கு விசாரணைகளின் போது காணவலாக்கப்பட்டவர்கள் அலுவலகம் சார்பாக சட்டத்திரணி புராதனியும் காணவலாக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக டினேசனும் முன்னிலையாக இருந்தன இந்நிலையில் தொல்லியல் திணைக்களத்தை உள்ளீர்ப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதுடன் மன்னார் மனித புதைக்குழி தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் சம்பந்தமாக தீர்மானங்கள் மேற்கொள்வதற்காக எதிர்வரும் விசேட கூட்டம் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் மன்னார் மனித புதைகுலி தொடர்பான விசேட கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட தினத்துக்கு திகதியிட்டு வழக்கை ஒத்திவைத்தார் இந்த விசேட கூட்டத்துக்கு தொல்லியல் திணைக்களமும் அழைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது